ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ப்ரீ சுகர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே சுகர் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து சின்ன வயசாக தான் இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இந்த மாதிரி எந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத வரைக்கும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, எதுக்காச்சும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட பிளட்டில் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இப்போல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பிளட் டெஸ்ட் நார்மலாக பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய நோய்கள் அந்த மாதிரி இருக்குது. என்ன நோய் அப்படிங்கிறதே தெரியலை. உங்களுக்கு 1 வீக் வரைக்குமே ஃபீவர் குறையலை, ஏதாச்சும் வைரல் ஃபீவராக இருக்கும் அப்படிங்கும்போதெல்லாம் பிளட் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்மக்கிட்டேருந்து பிளட் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம பிளட்டில் சுகர் லெவல் எப்படி இருக்குது, சுகர் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நமக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை மேரேஜ் ஆகலை, உங்களோட உடம்பில் வந்து இப்போ சுகர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனால் நீங்கள் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை, என்னமோ தான் உங்களோட ப்ரெக்னென்சி வந்து இருக்குது அப்படிங்கும்போது இந்த சுகருக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களோட கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்கள்ல, எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்கீங்களோ, ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் எடுக்கணும், அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர்கிட்ட வந்து கேட்கலாம், இப்படி நான் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறேன், என்னோட நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து அதுக்கான ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. இனிமே தான் உங்களோட ப்ரெக்னென்சி இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்களுக்கு சுகர் லெவல் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களோட சுகர் லெவலை கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. நம்ம உடம்புல வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனோட சுரப்பு அளவு வந்து கம்மியாகிறதுனால தான் இந்த சுகர் வந்து வருது. ஸோ அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஜெக்ஷன் கூட கொடுக்கலாம். அது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட சுகர் அளவை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது அதனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சுகர் இல்லாதவங்களை விடையும் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வர ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். பட் நீங்கள் வந்து அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் வருது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி சுகர் இல்லை, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் சுகர் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்சி சுகர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த சுகர் வந்து போயிடும். மேக்ஸிமம் வந்து 90% பார்த்திங்கன்னா அந்த சுகர் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. ஒரு சில பேருக்கு வந்து கண்டினியூ ஆகலாம், 90% வந்து அந்த சுகர் அதுக்கப்புறமா கண்டினியூ ஆகாது தான். இதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், இது எந்த அளவில் இருந்தால் நார்மல், இப்போ சுகர் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் பாதிப்பு வருமா, யாருக்கெல்லாம் இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். திருப்பி நம்ம பேச வேண்டாம், அதை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதோட வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உள்ள நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பை பை.